கம்ப்யூட்டர் அப்போ நம்ம கம்ப்யூட்டர் போட முடியாதுன்னுட்டு நாங்கள் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் கம்ப்யூட்டரை. அந்த டேபிள் அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே நம்ம டிவி பக்கத்தில் நிறைய பிளக்லாம் உண்டு, சரின்னு அங்கே போடலான்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி போட்டு இது பண்ணியாச்சு. பார்த்தா நேற்றுக்கு அந்த இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம், நம்ம மசாலா ஜாமான் சீட்டு ரெடி பண்ணிவிட்டு சரின்ட்டு இது பண்ணி இது ட்ரை பண்ணி இழுத்து வரும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு கம்ப்யூட்டரு. ரொம்ப கொஞ்சம் சேடாக இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. சரி கம்ப்யூட்டர் டேபிள் தான் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருமே நல்லா அடி வாங்கிட்டு. நான் அந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுறாங்க. அதான் என்ன செய்யணும்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் ஒரே சத்தம் போடுறாங்க, என்ன நீ இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கு, இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இப்படி ஒரு கேர்லெஸ்ஸான்ட்டு ஒரே சத்தம் தான். அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வீடியோ ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்யூட்டர் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி டே பை டே ஒன்று ஒன்றா போட்டு மேக்ஸிமம் நான் செல்லில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சேட் டே இன்றைக்கி எனக்கு பார்த்துக்கோங்க. சரி, இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. கம்ப்யூட்டர் டேபிள் இப்போ பாருங்கள், அப்படியே பீஸ் பீஸாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துட்டு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இப்படி அங்கே இங்கேயே ஷிஃப்ட் பண்ணதுனால தான் அந்த ரோலிங் சரியாக இல்லாமல் இருந்து உடஞ்சதா என்னன்னே எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அப்படியே ஒன்று கூட ஜாயிண்டே கிடையாது, அவ்வளோ பீஸ் பீஸாக தனித்தனியாக தனித்தனியாக ஒன்று ஒன்றா இந்த இருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்க்ரூ பார்த்த பார்வை தான் நம்ம கம்ப்யூட்டர் போச்சு, கம்ப்யூட்டர் டேபிளும் போச்சு. அப்படியே அந்த ஆணி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த இது ஸ்டாண்ட் அதில் இருக்குது, ஆனால் அந்த ஆணி வந்து விட்டுட்டு பாருங்கள் கம்ப்யூட்டரை பாருங்கள் இப்படி தான் லைன் லைனாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குற ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க வந்தாங்க நைட்டே வந்துட்டாங்க. வந்து பார்க்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்பிளே போயிருக்குக்கா, பிக்சர் டியூப் போயிட்டு இது ஃபுல்லாக மாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் அடியில் பாருங்கள், அப்படி கீழே விழுந்ததுனால தான் நம்மளுக்கு அடியில் அடி வாங்கியிருக்கு. அப்புறம் இந்த கார்னர்லேயும் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிட்டு கம்ப்யூட்டர். இல்லை ரொம்ப ஃபஸ்ட்டில் ஒரு லைன் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் டைம் ஆக 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 பார்த்திங்கன்னா நிறைய கோடு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த பேட்டரினால தாங்க நம்மளுக்கு இவ்வளோ வேலை. இது பார்த்திங்கன்னா 800 850 சொன்னாங்க. அப்போவுமே இது பார்த்துருந்தோம்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்ப்யூட்டரோ கம்ப்யூட்டர் டேபிள் எதுவுமே உடஞ்சிருக்காது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி நான் இதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சரி பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன்.